Hi friends, அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பிரான்ஸ் பிரியாணி எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 hour தேவைப்படுது. பட் ரொம்ப ஈஸியாவே கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரலாம். எப்படி பண்ணலாங்கறத கிச்சன்ல போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிரான்ஸ் பிரியாணி பண்றதுக்கு 1/2 kg பிரான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த தலை பகுதி அப்படியே எடுத்துருங்க. இதுக்கு மேல இருக்கிற ஷெல்ல இப்படி எடுத்தீங்கனா வந்துரும். இந்த பேக் சைடு கொஞ்சம் பிரஷர் கொடுத்து எடுத்தீங்கனா அப்படியே மொத்தமா வந்துரும். சரியா? இப்போ இதுக்கு உள்ளாடி இருக்கு பாருங்க, ஒரு Black கலர்ல. அது அப்படியே இழுத்தீங்கனா அதுவும் வந்துரும். அத எடுத்துறணும். இந்த மாதிரி வந்துரும். இதையும் எடுத்துருங்க. சோ இன்னும் ஒண்ணு கூட நான் எப்படி பண்றதுன்னு காட்டி தரேன். தலைய கட் பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்கிற ஷெல்ல இப்படி நீங்க கை வச்சு எடுத்தீங்கன்னா அது சாஃப்டா வந்துடும். இப்போ இங்க பின்னாடி ஒரு ஜென்ரல் ப்ரெஷர் கூட எடுத்தீங்கன்னா அதுவும் வந்துடும். இப்போ இங்க சென்டர்ல இருக்கிற இந்த Black கலர் அதையும் எடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம பிரான்ஸை நீட்டாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதை பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுங்கிறத சொல்கிறேன். 1.5 teaspoon ரெட் சில்லி பவுடர், 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், 1 teaspoon கர்டு, 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 30 minutes அப்படியே இருக்கணும். இதை கவர் பண்ணி வச்சுக்கலாம். இதே டைமில் நம்ம வந்து ரைஸையும் 30 minutes சோக் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்புக்கு 1.5 cup போடணும். 1.5 cup எடுத்திருக்கேன். இந்த ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணி வச்ச அதே டைமில் நம்ம ரைஸையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆஃப்டர் 30 minutes நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக குக் பண்ணுற ஆயில் தான். குக்கிங் ஆயில் வந்து 2 teaspoon எடுத்துக்கோங்க. கீ வந்து 1 teaspoon எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 teaspoon எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது. ரெட் சில்லி பவுடர் 1.5 teaspoon எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம பிரியாணி ரைஸ் வந்து சோக் ஆகி இருக்குது. 30 minutes முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 lemon போதும். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 teaspoon தயிர், 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினாங்க. இது பிரிஞ்சிக்கு உள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிரியாணி இலை இருக்குதுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த கடையில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அதில் தான் இந்த ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணணும். ஸோ நான் இந்த கடையில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்காக இதிலே ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணுவோம். நார்மல் குக்கிங் ஆயில் தான் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஒரு 1 teaspoon ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம இந்த மேரினேட் பண்ணதில் கொஞ்சம் கிரேவி இப்படி இருக்கும். இதை வந்து தனியாக எடுத்தே வச்சுக்கோங்க. அப்புறமா பிரியாணி பண்ணும்போது இதை ஆட் பண்ணணும்.
स्टेजल नम प्रॉन्सल इंब प्रयाणी स्टार्ट पड़ा अद पेन यूस पड़े आलरे और टी स्पून आयिल आड पड़ा इी स्पून आयिल आड पड़ोम और टी स्पून घी आड पड़ो घी को मेलटान मसाल अदक नमो आनियन आनियन को ना कुक वरण अदक और लिट वे क्लोज पार नम्बर वंगयम तक ना वदंगी स्टेज नम्बर इंजी पू पेस्ट आड पड़ा इंजी पू पेस्ट पच स्मेल पड़ वे नम्बर तय आड पड़ा स्टेज कोत्तमल्लि पुदीना इले आड पड़ा नाम और टी स्पून रेड चिल्ली पाउडर और टी स्पून गरम मसाला पाउडर आड पड़े ना मिक्स पड़ी विड़ेंगे कारतपल रेड चिल्ली पाउडर आड पड़को नम आलरे प्रॉन्स फ्राई पड़े कुछ रेड चिल्ली पाउडरो कारम पड़को इत स्टेज नम्बर प्रॉन्स आलरे फ्राई पड़ी वज प्रॉन्स आड पड़ा मिक्स पड़ी आलरे मैरीनेट पड़े कुछ ग्रेवी अंत ग्रेवी आड पड़को लो फ्लेम वे रे निषं कुक ना इत मेशरी कपल रईस एड़े कपर फुल कपूल हाफ तेरी ओर कपईस एड़े इंडी वो नम्बर मूणु कप ती आड पड़पो ती आड पड़ा तन्नी कोंज नल्ला कोदिक्कणुम कोदिक्कर टाइम्ल नम्म राइस आड पण्णिक्कलाम सो इंद टाइम्ल उंगलुक्कु तेवैयान अलवु साल्ट आड पण्णिक्कोंगा इप्पो कोदिक्कर टाइम्ल इंद हाफ लेमन पिळिंजु विट्टरलाम सो इंद स्टेज्ल नम्म वंदु राइस आड पण्णिक्कलाम आलरे 30 मिनट्स मुनाडी नम्म सोक पण्णि वच्चिरुंद राइस தான் இந்த கொதிக்கிற டைம்ல உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க உப்பு இல்ல அப்படினா நீங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு சோ நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் इतने लो फ्लेम वे हाफ एन हवर कुक पड़ विटर इवेंटी फाइव मिनट्स आईस ना कुक इप्ली लाइटा और मिक्स पड़ी विटिटे और फाइव मिनट्स वेकल करेक्टा 5 मिनट्स आयिडुच्चु नम्मलोड प्रॉन्स बिरयानी रेडी आयिडुच्चु प्रॉन्सुम राइसुम नल्लावे कुक आगिरुक्कु सो इप्पो इत प्लेट्ल ट्रांसफर पण्णिट्टु नान कामिक्किरेन् ना टेस्ट पड़ी पाटे ना वह इस्बंड वे टेस्ट पड़पे
ஓகே நீங்களும் குக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வெரைட்டியா டிஃபரண்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வயலோ பிளாக்